அப்படி புடிச்சுக்க. ஊர்மில என்னங்க கே? ஊர்மில என்ன புடிச்சிருக்க? உங்களை போய் பிடிக்காம இருக்குமா? அப்படின்னா ஒரு பாட்டு பாட. என்னது, என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில எழுந்திருச்சு கம்பெனியை திறந்து ஊதுபத்தி கொளுத்தி வச்சு வேலையை ஆரம்பிக்காம இப்படி பஜனை பாட்டு பாடிட்டு இருந்தா இந்த கம்பெனி எப்படி உருப்பிடும்? ஐயோ, எங்க சாங் ஒரு முறை ரிப்பீட் பண்ணு. லாஸ்ட் லைன் மட்டும் பாடு. பஜன் பஜன் கா பஜன் பஞ்சன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கர்மாந்திரம் முடிச்சுக்கலாம் போகடா. ஏண்டா இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸ் படம் ஓடுற தியேட்டரா? நீங்க இப்படி கூத்தடிக்கிறத எம்டி பார்த்தா என்ன நினைப்பார்? அவன் கருவாட்ட கவரத்துக்கு பூனை ரெடி ஆகிற மாதிரி இருக்கா பாரு. இந்த மாதிரி நீ ரசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்டேன், எம்டி ஆகி ரோட்ல தம்டி தான் விக்கணும். உனக்குன்னு ஒரு சிக்கல அத போய் விட்டுற போடா. ஆமா, இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்தானே இங்க. டேய், கீழ என்ன பண்ணிட்டு இருந்த? பொறுக்கிட்டு இருக்க. பட்டன் இங்கதான் பொறுக்கணும், அங்க போய் பொறுக்கா போடா. உட்கார், வா வேலை செய். மிஸ்டர் கணேஷ், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன, கன்சியூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்ததா? அதெல்லாம் இல்ல, வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். வாட் இஸ் தி மேட்டர், கம் டு தி பாயிண்ட். வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும். ஹோட்டல்ல தங்கிக்க? அது எங்களுக்கு தெரியாத. உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும். என்னது, என் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா? யோ, நான் சேர்ந்தா அப்புறம் 10 நாள் தங்கினாலே ஜாஸ்தின்னு துரத்துறா, இதுல நீ வேறயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ பிரதர், பிரதர் ப்ளீஸ், பிரதர் ப்ளீஸ், பிரதர் ப்ளீஸ், வேணாம் சொல்லாதீங்க பிரதர் ப்ளீஸ். ஆஹா, பிரதர்னு சொல்லி சென்டிமெண்ட் போட்டு தாக்கிட்டியே. சரி, அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்கற ஏற்பாடு பண்ணு. தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. இரு, என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்ல போறேன்? ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாய் எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு. ச்சே, 500 ரூபாய் உங்க பொண்டாட்டிக்கு போய்? நீ என்ன நினைச்சிட்டு பேசுற? என்ன, அவளுக்கு ஏதாவது பிடிச்சது கிடைச்சது வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணா தானே உன்னை தங்க வைப்பா? இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல தங்கி? ஹோட்டல்ல போய் தங்கு, 500 ரூபாய்க்கு 10 நாள் எவன் ரூம் விடுப்பான்? ஏய் பிரதர், பிரதர் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. ஐயய்யோ, இந்தாங்க 500 ரூபாய். அது ஒரு கண்டிஷன். என்ன? நான் போய் 2 hours கழிச்சு தான் நீ வரணும். சரி, அதுக்கு முன்னாடியே வந்தேன்னு வெயி, ரெண்டு பேரும் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது வரும். இல்ல, நான் பின்னாடியே பின்னாடியே வரையா? 500 ரூபாய் கொடுத்துருக்குமே, நீ ஜபர்தஸ்தா வராத, அடக்கி வாசி. நல்ல ஆளி. இந்த நிலைமை தேவையா? எல்லாம் உங்க தப்பு தான். என்ன, ஏன் தப்பு? அப்புறம் அந்த பொண்ணு பைத்தியம்னு என்ன பேப்பர் போட்டுக்க, நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? சொன்னா என்ன பண்ணிருப்ப? கன்சியூமர் கோர்ட் போய் சும்மா இருப்பா. கன்சியூமர் கோர்ட்டா? உன் தொல்லை தாங்க முடியல. நீங்க கைவிரிக்கும் வண்ண பறவைகளே, எங்கதையை கேட்டால் உந்தன் சிறகுகள் தன்னாய் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை காசி வந்துட்டாப்பா. நான் இந்த ஒரு லைன பாடிட்டாப்பா, ராத்திரி பூரா தூங்கூடாம பண்ணிட்டான் பிரதர். இது சரிப்பட்டு வர்றதா தெரியல. இனி இவனுக்கு ரூட்ல பூங்கு அடிச்சா தான் சரியா வரும். ஆமா, பொதுவாக எம் மனசு தங்க வெளியே வர்றது. கொஞ்சம் இருங்க டாக்டர், நான் என் பையன் கிட்ட பேசிக்கிறேன். டேய் சிவராம கிருஷ்ணா,
அம்மா நல்ல வேளை வந்தம்மா, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க இருந்திருந்தேன் உண்மையிலே பைத்தியம் பிடிச்சிருக்கும். ஆமா மம்மி, பாத்தீங்களா டாக்டர், என் புள்ள எவ்வளவு தெளிவா பேசுறான். அவனை போய் பைத்தியங்கிறீங்களே, முதல்ல அவனை வெளியில விடுங்க. என்னதே, அவர் மட்டும் வெளியே எடுக்கணுமா, அப்ப நான் உள்ள இருக்கணுமா, என்னமா நியாயம்? வாய மூடுற, எல்லாம் ஒன்னால வந்ததுதான். மம்மி நான் இல்ல, அதான் உங்க பின்னால் இன்னைக்குதான் ஒரு பண்ணி, அதான் ராத்திரி பூரா தலையில சாம்பார் போட்டு தெரு தெருவா ஓடிச்சு. டாக்டர், இவரை மட்டும் வெளியே விடுங்க, அவரை விடவே விடாதீங்க. விட்டீங்க, பல பேரை பைத்தியம் வைக்கிறவரு. அவரை கொஞ்சம் பிடிச்சி இல்லடா டாக்டர், அவன் இப்படித்தான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்க ரெண்டு பேருமே வெளியில விட்டுருங்க ப்ளீஸ். வரமா, கையெழுத்து போட்டு வெளியே கூப்பிட்டு போங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். அவங்க பொறுப்பேத்துக்கு. ஆமா, நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, நாங்க பொறுப்பெடுத்துக்கணும். வாங்க டாக்டர், நான் கையெழுத்து போட்டு தரேன். அம்மா நீ நேரா வீட்டுக்கு போ, நான் நேரா கன்சூமர் கோர்ட்டுக்கு போய் அந்த பொண்ணை நானா பாத்துறேன். கன்சூமர் கோர்ட்டுக்கு இந்த கவர்னரோட போவீங்களா? அதானே போங்க. பிரதர், வீட்டுக்கு போய் முதல்ல அவுத்து போடுங்க. டேய் கணேசா, நீ கொஞ்சம் கூட வாடா. இவன என்னால தமாஷ் பண்ண முடியாது. நான் எப்படி மம்மி வர்றது? நான் கூட வர மாட்டேன். வரலனா போடா, பாரு அங்க போடா. நீ முதல்ல வண்டியில போடா. இங்க 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 சார். கணேஷ் சார், அவன் இல்ல. ஐயோ சார், சார் தாக்குங்க. ஐயோ சார், அந்த மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் எங்க சார்? ஏ இங்க தள்ளுந்து பார்த்தா வேற எங்காவது கூட போய் தள்ள போறியா? ஐயோ ஐம் வெரி சாரி சார், உங்களுக்கு அவருக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்டு ராணி வந்த பிறகுதான் உண்மை எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. என்ன உண்மை? போட்டோ அனுப்பி என் கல்யாணம் நின்னதே சிவராமகிருஷ்ணால தான் நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த போட்டோ மாத்தி அனுப்புனதே என் ஃப்ரெண்டு ராணி தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல சார், தேன்மொழிங்கிற புனை பேர்ல நான் அடிக்கடி கவிதை எழுதுவேன். அந்த கவிதையை பாராட்டி ஒரு ரசிகர் எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாரு. அந்த ரசிகர் கூட இந்த சிவராமகிருஷ்ணன் தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. ஓ, அந்த தேன்மொழி நீங்க தானா? என்னமா போனும், மணிக்கணக்கில பேசுவீங்களே. அப்ப சார், நான் நாளைக்கு பட்டிமன்றத்துல கூட நான் அவர் பேரு தான் கொடுத்திருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் தான் நாளைக்கு பேச போறோம். அப்படியா? அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க போறீங்களா? பயர் மாதிரி போயிருக்காரு, இப்ப உங்களை பார்த்தா பத்தி எரிச்சிருவாரு. நான் ஈவினிங் மேட்டர் சொல்லி அவரை கூல் டவுன் பண்றேன், அப்புறம் வந்து மன்னிப்பு. அப்புறம் இந்த தட்டி மன்றம் சொன்னீங்களே, அது எப்போ? ஐயோ பட்டிமன்றம் சார். ஓ பட்டிமன்றமா? ஞாயிற்றுக்கிழமை நிறைய மன்றங்கள் நடக்குது, அதனால கேட்டேன். அதையும் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க் யூ சார். நீங்க எங்க நிக்கிறீங்க? இப்படியே எப்படிங்க போறது? எவனால பேண்ட் கொண்டு கொடுத்தானோ மாட்டிக்கு போறான்னு பாக்குறேன். கரெக்ட் சார. எப்படி நான் வீட்டுக்கு தானே போறேன், வாங்க நான் டிராப் பண்றேன். எதுக்கு இறங்கணும்? மீட்டர் என்ன கட் பண்ண சொல்லுவா? இல்ல சார், நானே கட் பண்றேன். அப்படியா? தேங்க்யூ. எடா ஆட்டோவை.